சசிகலா ஏன் அக்டோபர் 16 தேர்ந்தெடுக்கணும், இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு, சசிகலாவினுடைய இந்த அரசியல் பயணத்துக்கு பின்னே என்ன திட்டமிடல் இருக்குன்றது பல திடுக்கிடும் தகவல்கள் நமக்கு கிடைக்கும். அப்படி என்ன அதிர்ச்சிகரமான திட்டமிடலோடு சசிகலா அவர்கள் களமிறங்கி இருக்காங்கன்னு உங்களுக்கு யோசனை வரும்ல? இந்த கட்சி பெண்களுக்கு முக்கியத்துவம் தரவில்லை, அதிமுகவை எதிரிகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும், டெல்லி எனக்கு கொடுக்கிற நெருக்கடி கூட நல்லதுதான், முக்கியமான ஊர்களில் எல்லாம் அதிமுக கொடியை ஏற்ற போகிறார்கள். இது நினைச்சுதான் ஓபிஎஸ் இபிஎஸும் ஹீரோ போல அறுந்து போய் உட்கார்ந்து இருக்காங்க. விரைவில் வர்றேன், எல்லாரையும் சந்திக்கிறேன், பீ ரெடி. வேட்டி நினைச்ச ஈரம் கூட காயாம நம்ம ஜெயக்குமார் அண்ணாச்சி பயங்கரமா கதறி இருக்க. சசிகலாவினுடைய இந்த நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். அதாவது இங்க யாரு சசிகலா, ஒரு கொசு நான் தான் தாங்கி பிடிக்கிறேன்னு ஒரு கொசு சொல்லுது. கடல் வத்தி கருவாடு சாப்பிட நினைச்ச கொத்து குடல் வத்தி செத்து போச்சான். இபிஎஸ் ஒத்தால் போதுங்க, அதிமுகவை அழிச்சு குழி தோண்டி புதைச்சு எரியறதுக்கு. பயணம் சசிகலாவின் தீவிர அரசியல் பயணம் தொடங்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே நாளைக்கு அதிமுகவினுடைய பொன் விழா தொடங்குகிறது. 50 ஆண்டுகள் ஆக போகுது. அப்ப அதிமுகவினுடைய பொன் விழா தொடங்க போகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுக சிக்கி சின்ன பின்னமாகி இருக்கிறது. ஒரு பக்கம் இரட்டை தலைமை, தென் மாவட்டங்கள் முழுவதும் ஓபிஎஸ் தலைமையில இருக்கு, இங்க கொங்கு மண்டலம் முழுவதும் இபிஎஸ் தலைமையில, மத்த எல்லா பகுதியும் கைவிடப்பட்ட பகுதியாக மாற்றப்பட்டு இருக்கிறது. இரட்டை தலைமையில் அதிமுக சிதறுண்டு கிடக்கிறது. இன்னொரு பக்கம் பிஜேபி அவர்கள் முதுகுல தொங்கிட்டு மிகப்பெரிய அழுத்தத்தை தந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கெல்லாம் ஊழல் பட்டியல ஒன்னொன்னா உள்ள போயிட்டு இருக்கிறாங்க, குறிப்பாக மந்திரிகள். அதோட தொடர் தோல்விகள், எம்பி தேர்தல் வந்தது. அந்த எம்பி தேர்தல்ல 38 இடங்களை திமுக கூட்டணி கைப்பற்ற ஒரே ஒரு இடம் மட்டும்தான் தமிழ்நாட்டில இவங்க கைப்பற்ற முடிந்தது. அதே போல சட்டமன்ற தேர்தல் ஒரு பாதைக்கு பாதை கூட வாங்க முடியாம அட்டிமட்டமான வேஸ்டா போன ஒரு தோல்வியை சந்திச்சது. சரி, அங்கதான் இப்படி சட்டமன்றத்துல தான் இப்படி அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல் வாஷ் அவுட், கட்சி காணாமல் போனது. இந்த சூழ்நிலையில் தான் சசிகலா அவர்களுடைய பயணம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதுல நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அக்டோபர் 16 தேதி அவர் தேர்ந்தெடுத்து ஜெயலலிதா அவர்களினுடைய நினைவிடத்துல போய் ஒரு சபதத்தை எடுத்து கண்ணீர் மழுக அங்க பேசிட்டு அங்க தன்னுடைய குறையெல்லாம் தன்னுடைய தோழியினுடைய ஆன்மா கேட்கும் என்ற நம்பிக்கையில சொல்லிட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது தலைவரும் ஜெயலலிதா அவர்களும் கட்சியை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லிவிட்டு போனார். வழி நெடுக ஏராளமான தொண்டர்கள் இவர் வரப்போகிறார் என்பதை அறிந்து குவிஞ்சு கிடந்தாங்க. மலர் கொத்துக்களை கையில வச்சுட்டு இவருக்காக காத்து கிடந்தாங்க. கிட்டத்தட்ட 40 மேற்பட்ட வண்டிகள் முன்னும் பின்னுமா போய் சசிகலா அவர்கள் நடுவுல ஒரு பெரிய ராஜமரியாதையோடு போனதை நம்ம பார்த்தோம். ஏராளமான அதிமுக கட்சி கொடியை பிடித்த தொண்டர்கள் அந்த கூட்டத்துல இருந்தாங்க. ரெண்டாவது அதிமுக கட்சி கொடி இருக்கிற கார்ல தான் இவங்க பிரயாணம் பண்றாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சசிகலா அவர்கள் சிறையில் இருந்து வெளிவருகிற போது அதிமுக கொடி கட்டப்பட்ட வாகனத்துல வரக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஏன்னா அப்ப அவங்க ஆட்சி மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்களை வரவிடாமாக்கி ஏராளமான உள்ளடி வேலைகளை பார்த்தாங்க. அவங்க ஒருவேளை ஜெயலலிதாவினுடைய சமாதிக்கு போகக்கூடும்னு சமாதியவே மூடினாங்க வேலை நடக்குதுன்னு சொல்லி. இப்படி எல்லா உள்ளடி வேலையும் பார்த்தாங்க. இன்றைக்கு அதையெல்லாம் உடைத்து எரிந்து விட்டு சசிகலா ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்திற்கு போய் இன்றைக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சபதத்தை ஏத்துக்கிட்டு வெளியே வந்திருக்கிறார். சசிகலா ஏன் அக்டோபர் 16 தேர்ந்தெடுக்கணும், இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு, சசிகலாவினுடைய இந்த அரசியல் பயணத்துக்கு பின்னே என்ன திட்டமிடல் இருக்குன்றது பல திடுக்கிடும் தகவல்கள் நமக்கு கிடைக்கும். அக்டோபர் 16 தேதியை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம், 1972 எம்ஜிஆர் திமுகவை விட்டு வெளியேற்றப்பட்ட போது 72 அக்டோபர் 16 தேதி தான் அனகாபுத்தூர் ராமலிங்கம் அவர்கள் ஏற்கனவே உருவாக்கி வைத்திருந்த கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்றார். 17 தேதி தான் அறிவிக்கிறார் அதிமுக என்ற கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது என்று அறிவிக்கிறார். இப்ப ஏன் சசிகலா அவர்கள் 16 தேதியை தேர்ந்தெடுத்தார்னா, 16 தேதி தான் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவுல போய் சேர்ந்த நேரம். அன்னைக்கு இவர் தேர்ந்தெடுத்து போய் ஜெயலலிதா அவருடைய நினைவிடத்துல சபதம் எடுத்துக்கிட்டு எம்ஜிஆர் அண்ணா சமாதிகளை வணங்கி விட்டு வெளியே வந்திருக்கிறார். மத்தியானம் போய் எம்ஜிஆர் நினைவில்லத்திற்கு அருகில் இருக்கிற காது கேளாத ஒரு பள்ளியில போய் சாப்பிட போறாரு. எம்ஜிஆருக்கு நெருக்கமானவராக காட்டிக் கொள்வதற்கான
ஒரு சூழலை இது உருவாக்கும். சரி, அப்படி என்னங்க திட்டமிடலாம் வச்சாங்க? அப்படி என்ன அதிர்ச்சிகரமான திட்டமிடலோடு சசிகலா அவர்கள் களமிறங்கியிருக்காங்க? உங்களுக்கு யோசனை வரும்ல? அவர் போன ஜூலை மாசம் அமமுக நிர்வாகிகள் பலரை கூப்பிட்டு பேசுறார். பேசுகிற போது பல முடிவுகளை அங்கே விவாதிக்கிறார்கள். கட்சிக்குள்ள இருக்கிற இரட்டை தலைமை கட்சியை ஒண்ணு இல்லாம நாசமாக்கிருச்சு. தொடர்ந்து அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற தோல்விகள், இந்த தோல்விகளுக்கு பின்னாடி அதிமுக என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மங்க மறைய ஆரம்பித்திருக்கு. இன்னொன்னு, அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இந்த உள்ளாட்சி தேர்தலை பெரிய அளவுல இவங்க ஜெயிக்க போறது இல்ல. இது யார் சொல்றா? சசிகலா சொல்றாங்க. அந்த சூழல் தான் நமக்கு சாதகமான சூழல். ஏ, மக்கள் அதிமுகவை இனி காப்பாற்ற முடியாது என்று கையேறு நிலையில அப்படியே உடஞ்சு போய் நொந்து போய் கிடப்பாங்கல்ல, அந்த சூழல் தான் நாம ரீஎன்ட்ரி பண்றதுக்கு சரியான நேரமாக இருக்கும் என்று அவர் திட்டமிடுறார். அதோடு மட்டும் இல்லாம, இந்த கட்சி பெண்களுக்கு முக்கியத்துவம் தரவில்லை. ஏற்கனவே மாநில செயற்குழு நடந்த போது அங்க இருக்கிற கட்சியினுடைய பெண் மந்திரிகள், முன்னாடி மந்திரியா இருந்தவங்க பலரும் மிகப்பெரிய அளவுல சர்ச்சையை கிளப்புகிற விவாதங்களை அங்க நிகழ்த்தி இருக்கிறாங்க. அதுலயே அதிமுக அதிர்ச்சியில இருக்கு. என்னடா திடீர்னு எல்லாரும் கிளம்பி இப்படி வர்றாங்கன்னு இதை இவங்க கேள்விப்பட்டுட்டு அதை கையில் எடுக்கிறாங்க. பெண்களுக்கு அங்க முக்கியத்துவம் இல்லை, இரட்டை தலைமையால் சீரழிந்து இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, 10 MLAக்களை தன் பக்கம் இழுப்பதற்கான வேலை கிட்டத்தட்ட முடிய போகிற தருவாயில் இருக்கிறது. 10 MLAக்களை ஏன் தன் பக்கத்தில் இழுக்கணும் அப்படின்னா, MLAக்களை வைத்துக் கொண்டுதான் OPS-உம் EPS-உம் இந்த வேலையில இறங்குறாங்க. அதனால MLAக்களுடைய வலுவான ஆதரவை குறைச்சிட்டோம்னா இவங்க ஆட்டமும் குறையும் என்பதால் 10 MLAக்களாவது குறைஞ்சபட்சம் தம் பக்கம் இழுக்க வேண்டும் என்கிற திட்டமிடலோடு காய் நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, வேலை போயிட்டு இருக்கு. அதுக்கு இடையில பல முறை சொல்லிட்டாங்க, அதிமுகவை எதிரிகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும், அதிமுகவை வெற்றி அடைய செய்ய வேண்டும், அதிமுகவில் இருக்கிறவர்களுக்கும் எனக்கும் எந்த விதமான மனக்கசப்பும் இல்லை, அவர்கள் என் எதிரியும் இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் வந்து எல்லாத்தையும் மறக்க ரெடியா இருக்கேன், அதிமுக கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கை உருவாக்குகிறதுக்கான சொல்லாடலாக இதை நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் டெல்லி மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குது. நீங்க ஒவ்வொரு முறையும் சசிகலா அவர்கள் வெளியே வரும்போதெல்லாம் டெல்லி ஒரு கிடுக்கு புடிய போட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி இவங்களை வந்து அடக்கி வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருவாங்க. இதை பத்தி அவங்க அங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றாங்க. என்னவா, டெல்லி எனக்கு கொடுக்கிற நெருக்கடி கூட நல்லதுதான் அப்படின்றாங்க. ஏன் நல்லதா? டெல்லி எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த நெருக்கடி கூட மக்கள் மன்றத்திலே நான் பிஜேபிக்கு எதிரானவள் என்கிற பிம்பத்தை, என்கிற நம்பிக்கை உருவாக்கும், அதுவும் நல்லதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன முடிவு? ஜெயலலிதா அவருடைய நினைவிடத்துல போய் அஞ்சலியை செலுத்திட்டு வெளியே வந்துட்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பிரயாணம் செய்ய போறாங்க. இந்த சுற்றுப்பிரயாணத்துல என்ன இருக்கு அப்படின்னா, முக்கியமான ஊர்களில் எல்லாம் அதிமுக கொடியை ஏற்ற போகிறார்கள். இது நினைச்சுதான் OPS-உம் EPS-உம் ஈரப்போல அருந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதுல ரொம்ப அருந்து போய் உட்கார்ந்து இருக்கிற ஒரு EPS தான். ஏன்னா OPS கூட அம்மாவுக்கு டம்னு காலில் விழுந்து ஓகே ஆயிடுவாரு, ஆனா EPS எந்த வழியிலும் சேர முடியாத நெருக்கடியான சூழல்ல இருக்காரு. மதுசூதனன் அவர்களுடைய மறைவின் போது EPS வீட்டுக்குள்ள இருக்கிறார். சசிகலா அவர்கள் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே தலை தெரிக்க ஓடி தப்புச்செம்பள சென்னு ஓடி போனதை நீங்க பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. அந்த தெரிச்சு ஓடுறதுக்குள்ள இருக்கிறது, நாம இந்த அம்மா பேச்ச வந்து தூக்கி குப்பையில போட்டுட்டு துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்ற உறுத்தலும், இவங்க வந்த நித்திக்கு நேரம் சந்திக்க முடியாத ஒரு 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 ஒண்ணு இல்லாத தனம் தான் இது காரணம். இந்த கூட்டம் முடிஞ்சு இப்படியான வியூகங்கள்லாம் வகுத்த பிறகு சசிகலா அவர்கள் நமது MGR பத்திரிகையில ஒரு கட்டுரை, ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார்கள். கழகத்தில் இருக்கிற அதிமுக கழகத்தில் இருக்கிற தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதினார். அந்த கடிதம் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஜெயலலிதா சொல்லி சென்றதை மனதிலே நிறுத்துங்கள், அதான் தலைப்பு. ஜெயலலிதா அப்படி என்னடா சொல்லிட்டு போனாரு அப்படின்னா, ஜெயலலிதா இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு போனார் இல்லையா, அதை வந்து நீங்க மனசுல நிறுத்துங்க. எந்த காரணத்திற்காகவும் கட்சியை விட்டு கொடுக்காதீங்க. உண்மையிலேயே MGR மீதும் ஜெயலலிதாவின் மீதும் அன்பு இருக்கிறவர்கள் யாரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க. இப்படி எழுதிட்டே வர்றவர் சொல்றாரு ஒரு இடத்துல, தொண்டர்களின் மனக்குமுறலை பார்த்தேன், இனியும் சும்மா இருக்க முடியாது. கட்சி வீணாவதை கட்சியை வளர்த்த நம்மால் இனியும் ஒரு நிமிடம் கூட பார்த்து சகித்து இருக்க முடியாது. விரைவில் வருகிறேன், அனைவரையும் சந்திக்கிறேன். முடிஞ்சதா? என்னவா, விரைவில் வர்றேன், எல்லாரையும் சந்திக்கிறேன், பி ரெடி அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இந்த நமது MGR பத்திரிகையில வந்த கட்டுரையே ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இவங்க என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே இவங்களை அடக்கி ஒடுக்கி ஓரமா உட்கார வைக்க நினைச்சிட்டு இருந்த OPS EPS-க்கு ஒரு
பெரிய பின்னடைவு இந்த அம்மா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணாங்க, அதிமுக தொண்டர்களோடு போன்ல உரையாடுவது, போன்ல உரையாடிட்டு அந்த உரையாடலை ரெக்கார்ட் பண்ணி சமூக வலைத்தளங்கள்ல பதிவேற்றுவது, இப்படியாக உரையாடல்கள் மூலமாக ஒரு பெரிய பதற்றத்தை தமிழ்நாடு மூலம் ஏற்படுத்தி வச்சிருந்தார். இதன் பிறகு பல அதிமுக தொண்டர்கள் போஸ்ட் அடிச்சதையும் வரவேற்பு கொடுத்ததையும் நீங்க தான் தலைவரா இருக்கணும்னு சொன்னதையும் பெரிய அளவுல நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு போய் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்துல இவர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு வரும்போது பயங்கர பதற்றத்துல வேட்டி நினைஞ்ச ஈரம் கூட காயாம நம்ம ஜெயக்குமார் அண்ணாச்சி பயங்கரமா கதறி இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சசிகலாவினுடைய இந்த நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாங்க. இந்த நடிப்பெல்லாம் ஆனா நாங்க நம்ப மாட்டோம், மக்கள் நம்ப மாட்டாங்க. அதாவது இவங்க யாரு சசிகலா, ஒரு கொசு, இந்த யானை பலம் கொண்ட அதிமுகவை நான் தான் தாங்கி பிடிக்கிறேன்னு ஒரு கொசு சொல்லுது. இது நம்ப முடியாமா இருக்கு? கடல் வத்தி கருவாடு சாப்பிடணும்னு நினைச்ச கொக்கு குடல் வத்தி செத்து போச்சான், அது போலதான் இந்த அம்மாவுடைய மனக்கணக்கு. அது ஒருபோதும் ஈடேறாது. கடல் என்னைக்கு வத்துறது, கருவாடு என்னைக்கு சாப்பிடுறது, ஒருபோதும் நடக்காது அப்படின்னு நம்ம ஜெயக்குமார் அண்ணாச்சி கதறி இருக்கிறார் வழக்கம் போல. இது எல்லாரும் கதறதா, ஓபிஎஸ் இபிஎஸ் அவங்க இவங்க போனவங்க வந்தவங்க எல்லாரும் கதறிக்கிட்டு இருந்ததுதான். ஆனால் தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை இங்க ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. கட்சியினுடைய பைலா பிரகாரம் பொதுச் செயலாளர் பதவியை ஒருத்தர் நினைச்சாலும் தூக்கி எறிஞ்சிட முடியாது. தொண்டர்கள் நினைக்கணும், அடிப்படை தொண்டர்கள் தான் பவர்ஃபுல்லா இருக்கிற பொதுச் செயலாளர் பதவியை தேர்ந்தெடுக்க முடியும். அதான் எம்ஜிஆர் உருவாக்கி வச்ச பைலா. அதை விட்டு தூக்கி கடாசி விட்டுட்டு போகிற போக்குல உங்களை எல்லாம் அதிமுக சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அறைவே கட்டுத்தனம். அதை நீங்க சொல்லக்கூடாது, அதை தொண்டர்கள் தீர்மானிக்கணும். ஏற்கனவே தமிழகத்தில் பிஜேபி உப்பு மூட்டை சம்மந்துகிட்டு இருந்தனால உங்களுடைய எல்லா செல்வாக்கையும் மக்கள் மன்றத்துல இழந்து போய் அடையாளமும் அட்ரஸும் இல்லாம காணாம போயிருக்கிறீங்க. இந்த சூழ்நிலையில் இன்னொரு விஷயம் சொல்லணும், அடிச்சு ஆடுகிற வேலையை திமுக செய்து வருகிறது. மக்கள் மன்றத்துல நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கிறாங்க, எல்லா கட்சிகளையும் அரவணைத்து போகிற கட்சி என்ற பெயரை எடுத்துட்டு இருக்கிறாங்க. சிக்கலான சூழ்நிலையில மக்கள் பக்கம் நின்று அவங்களை காப்பாற்றுகிற வேலையை திமுக செய்த காரணத்தினால மக்களாட்சியாக மக்கள் இதை நினைத்து மாபெரும் வெற்றி உள்ளாட்சி தேர்தல கொடுத்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில கட்சியை காப்பாற்ற நான் வந்தே ஆகணும்ன்ற முடிவை சசிகலா அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. ஆனா அதிமுகவில் இருக்கிற மகேஸ்வரி என்கிற செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சசிகலாவை பின்னணியில் இருந்து இயக்குகிறது திமுக, திமுக தான் சசிகலாவை இயக்கி கொண்டு வருகிறது. இல்லன்னா அன்னைக்கே அவங்க நான் வந்து அரசியல் விட்டு ஒதுங்குறேன்னு சொன்னவங்க இன்னைக்கே வரணும்? இவ்வளவு பெரிய தோல்வியை சொந்த காலத்துல ஏன் வரணும்? ஏன் வர்றாங்கன்னா, ஒரு மிரட்டலை, ஒரு அதிர்ச்சியை, ஒரு பெரிய குழப்பத்தை அதிமுக கட்சிக்குள் உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய அஜெண்டாவை உள்வேளையை வைத்துக் கொண்டு திமுக சொல்லி சசிகலா செய்கிறார்கள் என்று ஒரு பரப்புரை வேற அதிமுக கும்பல் செய்கிறது. அதுல திமுக காரங்க லெப்ட் அண்ட் ரைட் விட்டுருக்காங்க. என்னவா சசிகலா வச்சு அதிமுக தோக்கடிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்னங்க வந்துச்சு? இபிஎஸ் ஒத்தால் போதுங்க, அதிமுகவை அழிச்சு குழி தோண்டி புதைச்சு எரியறதுக்கு நாங்க எதுக்குங்க கஷ்டப்பட போறோம்? அந்த கஷ்டமே எங்களுக்கு இல்லை என்று அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள். எது எப்படியோ ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் கொலை அறிந்து போய் வேட்டி நனைஞ்சு போயிருக்கோம், இனி என்ன செய்ய போகிறோம்ன்ற பதட்டத்துல மேலும் மேலும் தப்பு பண்ண போறாங்க. இதை பயன்படுத்தி கொண்டு சசிகலா அவர்கள் கட்சியை கைப்பற்றுவதற்கான தீவிரமான முன்னெடுப்பை செய்கிறார்கள். ஒன்னே ஒண்ணுதான், சசிகலா அவர்கள் என்ன செய்ய போறாங்க நமக்கு தெரியாது. இனி வருகிற காலகட்டத்தில் அதிமுகவை அவர்கள் கையிலே எடுக்கக்கூடிய ஒரு வேலை வருமா, சூழல் வருமா என்பது நமக்கு தெரியாது. தொண்டர்களை வச்சு அதிமுகவை கைப்பற்றிய ஜெயலலிதாவை போல தொண்டர்களை சந்தித்து கொடியேற்றி தொண்டர்கள் வீடுதோறும் போய், ஏன்னா ஓபிஎஸ் உடைய இணையர் செத்த போது கூட எந்த குற்ற உணர்வும் இல்லாம டப்புனு உள்ள போனாங்கல்ல, அது மாதிரி மக்களை சந்திச்சு மீண்டும் கைப்பற்றி அதிமுகவை மலர வைப்பாரா என்பது பொறுத்திருந்து பார்க்கலாம்.